அதே இப்படி ஒரு எழுச்சியான பொன்னான நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால், எனக்கு முன்னாலே விவசாய சங்க தலைவர்கள்லாம் இந்த டெல்டா பாசன விவசாயிகள் எந்த வகையிலே பாதிக்கப்பட்டார்கள், எங்களுக்கு எப்படி விடிவுகாலம் பிறக்கும் என்று எண்ணி இருந்த வேளையிலே ஒரு நல்ல ஒரு செய்தியை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். ஒரு சட்டத்தின் வாயிலாக எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கியிருக்கிறீர்கள் என்று அழகாக சொன்னார்கள். நானும் ஒரு விவசாயி, அதை சொல்வார் என்று நினைத்தேன், யாரும் சொல்ல மறந்து விட்டார்கள். ஆகவே நானும் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தினாலே, நான் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினாலே சட்டத்துக்கு உட்பட்டு சில வார்த்தைகளை பேச முடியவில்லை. மனதில் உள்ளிருக்கின்றது, வெளியிலே பேச முடியாத ஒரு நிலைமை இருந்தாலும் அந்த உணர்வு பூர்வமாக இந்த சட்டத்தை நான் கொண்டு வந்தேன். முதன் முதலாக சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்ணின் சட்ட முடிவைத்தான் முதன் முதல் சட்டமன்றத்தில் நான் தாக்கல் செய்தேன். நான் 2017 நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் என்னை நியமித்தார்கள். அதிலிருந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகாலம் அமைச்சராக இருந்திருக்கின்றேன். ஒரு சட்ட முன்னோடி கூட நான் கொண்டு வரவில்லை. ஆனால் இறைவனுடைய அருளால், இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அருளாசியோடு ஆக இப்படி ஒரு சட்ட முன்னோடிவை, அது விவசாய பெருமக்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்ட முன்னோடிவை முதன் முதலாக சட்டமன்றத்திலே தாக்கல் செய்த பெருமையை நான் பெற்றிருக்கின்றேன். அதுவும் ஒரு விவசாயி முதலமைச்சராக இருந்து அந்த விவசாயியுடைய இன்னல்களை இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் உரிமையும் நிலைநாட்டுவதற்காக அந்த சட்டமன்றத்தை தாக்கல் செய்தே நான் பெருமை அடைகிறேன். அப்பொழுதுதான் நினைத்தேன், எண்ணி பார்த்தேன், ஆக நாம் இத்தனை நாள் முதலமைச்சராக இருந்தோமே, இதுவரைக்கும் எந்த சட்டமன்றத்தையும் தாக்கல் செய்ய ஒரு வாய்ப்பில்லை. ஆனால் இறைவனுடைய அருளாசியோடு இங்கே இருக்கின்ற விவசாய பெருமக்களுடைய உணர்வுகள் அந்த இறைவனுக்கு தெரிந்திருக்கும் என்ற காரணத்தினாலே அந்த இறைவனே இதயம் புரட்சித் தலைவி அம்மா என்ற வடிவிலே வந்து அருளாசி வழங்கி முதன் முதலாக சட்டமன்றத்திலே அந்த சட்ட முன்வடிவை விவசாயி நன்மை பெறுவதற்காக தாக்கல் செய்திருக்கின்ற சொன்னால் உண்மையிலேயே விவசாயிகள் கொடுத்து வைத்தவர்கள், இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை இந்த சட்ட வடிவு என்பதை, சட்ட முன்னோடி கொண்டு வந்தது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு விவசாயிகள் என்றாவே ஒரு பெருமை, ஆனால் காலப்போக்கிலே அந்த விவசாயம் காட்டிலும் தொழில் இன்றைக்கு லாபம் கிடைக்கப்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு விவசாயம் சற்று குறைந்திருக்கிறது, விவசாயியுடைய மதிப்பு சற்று குறைந்திருக்கிறது. இருந்தாலும் எதற்கும் பயப்படாத ஒரு மனிதர் என்று சொன்னால் விவசாயி ஒருவர் தான் எதற்கும் பயப்பட மாட்டார். தொழில் செய்கின்ற அத்தனை பேரும் மற்றவரை சார்ந்துதான் வாழ வேண்டும். சொந்த காலிலே நிற்கக்கூடிய ஒரே மனிதர் விவசாயி ஒருவர் தான். எல்லாம் குறைவாக இருக்கலாம், ஆனால் மனநிறைவோடு வாழக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னால் அது விவசாயி ஒருவன் தான். கோடி கோடியா பணம் சம்பாதிக்கலாம் தொழிலதிபர், ஆனால் மனநிறைவு கிடைக்காது. ஆனால் மனநிறைவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவன் விவசாயிக்கு ஒருவருக்குத்தான் வழங்கியிருக்கிறார். ஆகவேதான் சொன்னார்கள், விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்று ஏற்கனவே ஆண்டோர் மக்கள் சொல்லி வைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே எவ்வளவு செல்வம் வேணாலும் இருக்கலாம், செல்வத்தை பார்த்து கொண்டு தான் இருக்க முடியும். உணவு ஒன்றுதான் உண்ண முடியும், அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடியவர் விவசாயி. வேற எதை சாப்பிட முடியும், எவ்வளவு பணம் இருந்தாலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். ஆனால் இங்கே இருக்கின்ற விவசாயி பெருடி மக்கள் உற்பத்தி செய்கின்ற உணவைத்தான் எந்த செல்வந்தரும் உண்ண முடியும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், ஆனால் உணவு உண்பது இந்த சாதாரண விவசாயி உற்பத்தி செய்கின்ற உணவு தான் அவரும் உண்ண முடியும். அவ்வளவு பெருமை நமக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, யாருக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. விவசாயி ஒருவருக்கும் ஒருவருக்கு மட்டும்தான் நாம் பயப்பட வேண்டும், வர்ண பகவானுக்கு மட்டும்தான் நாம் பயப்பட வேண்டும். ஏன்னா உரிய காலத்தில் மழை பெய்தா தானே
நம்ம விவசாய பணிகளை செய்ய முடியும். ஆகவே அப்படி பெருமைக்குரிய விவசாயிகள் இன்னைக்கு முகமலர்ச்சியோடு இங்கே காய்ந்த பொழுது உண்மையிலேயே நான் பெருமைப்படுகின்றேன். நான் விவசாயியாக முதலமைச்சராக இருந்தாலும் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் முதலமைச்சராக நான் பார்க்கின்றேன். உங்கள் மனதிலே என்ன உணர்வு இருக்கிறதோ அதே உணர்வு எனக்கும் இருக்கின்றது. நான் எல்லா கூட்டங்களிலும் அதைத்தான் பேசுகின்றேன். முதலமைச்சர் என்பது வரும் போகும், ஆனால் உணர்வு என்பது எப்பொழுதும் உள்ளத்திலே இருக்கும். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள், ஆளுகின்றவர் உழவனாக இருக்க வேண்டும் அல்லது உழவு தொழில் தெரிந்தவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது உண்மைதான். ஏனால் 65% பேர் விவசாயிகள் நிறைந்த பூமி தமிழ்நாடு. அதே 65% விவசாயிகள் வாழ்கின்ற இந்த மண்ணிலே இந்த தொழில் தெரிந்தவராக இருந்தால்தான் அவருடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த 60% விவசாயிகளுக்கும் வேலை கொடுக்கின்றவர்களும் அந்த விவசாய தொழிலாளிகள் தான். 65 பேர் விவசாய தொழிலை நம்பித்தான் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் கருத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆகவே உழவு தொழில் என்பது மிக கடினமான தொழில், பேசலாம், அதில் இறங்கி வேலை செய்து வர்த்தால் தான் தெரியும். ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து உழைக்கின்றவன் விவசாயி, இரவு பகல் வாராமல், வெயில் மழை என்று வாராமல் உழைக்கின்றவன் விவசாயி. அவை எந்த பணியும் இப்படிப்பட்ட கடினமான பணி கிடையாது. இன்றைக்கு வேலைக்கு செல்கின்றவர்கள் காலையிலே 9 மணிக்கு சென்று மாலையிலே 5 மணிக்கு வீடு திரும்புவார். விவசாயம் அப்படி அல்ல, இரவும் பகல் என்று வாராமல், மழை வெயில் என்று வாராமல் அந்த பயிரை காக்கக்கூடிய பொறுப்பு விவசாயி எடுத்திருக்கிறது. கண்ணை இமைகாப்பதை போல பயிரை காத்தால்தான் அந்த விளைச்சலை பெற முடியும். ஆகவே தான் அவர்கள் தெரிவித்தார்கள், உழவு தெரிந்தவராக இருக்க வேண்டும், அல்லது உழவு தொழில் தெரிந்தவராக இருக்க வேண்டும், அல்லது ஒரு விவசாயியாக இருந்தால் இந்த விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். அதே நான் முதலமைச்சர் என்ற நிலையிலே அனைத்து தர மக்களையும் பார்க்க வேண்டும், ஆனால் பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் இந்த விவசாய மக்கள். அப்படி விவசாய பெரும்பான்மையாக இருக்கின்ற விவசாய மக்களுடைய நிலையை உயர்த்த வேண்டும், அவர்களுக்கு இரட்டிப்பு வருமானத்தை பெருக்க வேண்டும். ஆகவேதான் எங்களுடைய அரசு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்தெந்த வகையிலே இன்றைக்கு விவசாயிகளுக்கு வருமானத்தை அதிகரித்து கொடுக்கப்பட வேண்டும், அதையெல்லாம் திட்டம் தீட்டி செயலடையும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இப்பொழுது செயல் என்று கூட கேட்பீங்க. நான் ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது மேடையில் இருந்தாலும் சரி, இங்கே வந்திருக்கிறதும் சரி, இந்த நாட்டில் இருக்கிறதும் சரி, இவர் எப்பொழுது எப்படி ஆட்சி செய்வார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சிகள் எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி, இவர் 10 நாளைக்கு தான் முதலமைச்சராக இருப்பாரு, 1 மாதம்தான் முதலமைச்சராக இருப்பாரு, 3 மாதம்தான் முதலமைச்சராக இருப்பாரு, 6 மாதம்தான் முதலமைச்சராக இருப்பான்னு சொன்னாங்க. இப்ப 3 ஆண்டுகள் நிறைவு பெற்று 4ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கின்றது. நானும் புதியவனாக இருந்தேன். ஆகவே ஆரம்ப காலகட்டத்திலே முதலில் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தந்தை சொல்லுவார், விவசாயி பணி மேற்கொள்கின்ற பொழுது நீ முதல் விவசாயத்தை தெரிந்து கொள், அப்பொழுதுதான் மற்றவருக்கு வேலை செய்ய சொல்ல முடியும் என்று சொல்வார். அந்த என் தந்தை சொன்ன மாதிரி விவசாய பணிகள் முழுவதும் நான் கற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் நான் விவசாயி என்று சொன்னேன். அதே போலதான் எந்த நிர்வாகம் இருந்தாலும் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டால்தான் நாம் அவரிடத்தில் வேலை வாங்க முடியும். அப்படி வேலை வாங்கினால்தான் அது மக்களுக்கு நன்மை கிடைக்கும். அந்த அடிப்படையிலே பொறுமையாக இருந்து முழுவதையும் தெரிந்து கொண்டேன் இந்த 3 ஆண்டு காலத்தில். அந்த தெரிந்து கொண்டதின் விளைவுதான் உங்களுக்கு சட்டமாக இயற்றப்பட்டு இன்னைக்கு டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கே கோரிக்கை வைத்தார்கள் மாண்புமிகு அமைச்சர் காமராஜ் உட்பட மேடையிலே வீட்டுக்கின்ற விவசாய சங்க தலைவர்கள் உட்பட வருகின்ற விவசாய பிரதிநிதிகளெல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். அதே எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும் என்பதற்காக உரிமை குடல் கொடுத்து கொண்டு இருந்தோம். அந்த காலகட்டத்தில் காவல்துறை பல்வேறு வழக்குகள் எங்கள் மீது தொடரப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் திரும்பப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள், அரசு அதனை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். என்னுடன் சட்டம் என்பது பொதுவானது. அதே அந்த சட்டத்தின் அடிப்படையிலே
அந்த காலகட்டத்திலே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆகவே இன்றைய தினம் அது முடிவுக்கு வந்துவிட்டது. நீங்கள் வைத்த கோரிக்கை அரசு ஒன்றில் பரிசீலிக்கிறது, உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாய பகுதி மக்கள் இன்னும் பல பேர் சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே ஒரு கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு இது மத்திய அரசுக்கு தான் இந்த சட்டம் இன்னைக்கு இருக்கின்றது, எப்படி மாநில அரசு இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியும் அப்படி ஒன்று கேள்வி எழுப்பினார். ஆக எனக்கு முன்னாலே விவசாய சங்க பிரதிநிதி சொல்வதை போல சில பேருக்கு இது பிடிக்கவில்லை, இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதே பிடிக்கவில்லை, நிறைவேற்றுகின்ற பொழுதே சில பேர் வெளியிடப்பு செய்தார்கள். நீங்கள் மக்கள் தெரிந்து கொண்டால் போதும், விவசாயிகள் தெரிந்து கொண்டால் போதும், யார் விவசாயி பக்கம் இருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுது சட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அரசியல் வெளியிடப்பட்டு மரியாதைக்கு அண்ணன் ரங்கநாதன் அவர்கள் குறிப்பிட்டதை போல உங்களிடத்திலே கொடுத்து விட்டோம். இதிலேயும் ஒரு சந்தேகத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்புகின்றார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அப்படி என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு கோபத்தில் இருக்கிறார் என்று எண்ணி பாருங்கள். அங்கே இருக்கின்ற அமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார், மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார், மாநில அரசுக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது என்று தெளிவிட சொல்லிவிட்டார். அவை எவ்வளவு இடர்பாடுகளுக்கும் இடையிலும் இந்த சட்டத்தை நிறைவேற்றி உங்களுடைய பல ஆண்டு காலமாக வைத்த உரிமை குரலுக்கு எங்களுடைய அரசு நல்ல சட்டத்தை இயற்றி கொடுத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் தெரிவிக்கப்படுகின்றேன், டெல்டா பகுதி விவசாயிகள் அச்சப்பட வேண்டியதில்லை, இனி எந்த காலத்திற்கும் இந்த சட்டம் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயி என்று சொல்கின்ற பொழுது கட்சி பாகுபாடு இல்லாமல் தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். பல்வேறு கட்சியிலே அரசியல் கட்சியிலே விவசாயிகள் இருக்கின்றார்கள், மேடையில் வீட்டுக்கின்றவர்களும் கட்சி சார்பற்ற விவசாய சங்க தலைவர்கள் தான். இப்படிப்பட்ட விவசாயிகள் இந்த நன்றி பாராட்டு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். என்னை கேட்டவுடன் நான் ஒத்துக்கொண்டேன், நான் நிச்சயமாக வருகின்றேன், நீங்கள் எடுக்கின்ற நன்றி பாராட்டு விழாவில் நான் கலந்து கொள்கிறேன் சொன்னேன். ஆகவே அவர்களும் நடுநிலையோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை, அந்த பிரச்சனையை அரசியலிடத்திலே அணுகி அந்த பிரச்சனைக்கு தீர்க்காணும் என்பதுதான் அவருடைய எண்ணம். அந்த எண்ணத்தை எங்களுடைய அரசு இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற செய்தியை இந்த நிகழ்ச்சியுமாக தெரிவிக்க விரும்புகின்றேன். இது கூட குறிப்பிட்டாங்க, இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தை சொன்னார்கள், அது ஒரு மிக பிரம்மாண்டமான திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது நானே அச்சப்பட்டேன், இந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது, இது சாத்தியமா, பரிச்சாத்த முறையிலே முதலே இந்த திட்டத்தை அறிவிக்கலாம், இந்த திட்டத்திற்கு விவசாயிகளிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் வரவேற்பு இருந்தால் நீடிக்கலாம் என்று நினைத்து ஒரு 100 கோடி ரூபாயிலே இந்த திட்டத்தை நான் முதன் முதலாக அறிவித்தேன். ஆகவே அந்த திட்டம் சிறப்பான திட்டம் என்று பொதுமக்களிடத்திலும் விவசாயிகளிடத்திலும் இன்றைக்கு வரவேற்பு பெற்ற காரணத்தினாலே மீண்டும் அடுத்த ஆண்டே கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட 329 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை நான் எடுத்தேன். மேலும் இந்த திட்டம் சிறப்பாக இருக்கு என்று சொன்னார்கள், 3வது ஆண்டு 499 கோடி ரூபாய் இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து குடிமராமத்து திட்டத்தை நான் நிறைவேற்றினேன். இது முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு நிறைவேற்றப்படுகின்ற திட்டம். இதிலையும் குறை சொல்கிறார்கள், இதுதான் குறை சொல்ல வேண்டும்னு விவசாயியே இல்லாமல் போயிடுச்சு. நான் மனமாற உளமாற விவசாயிகள் பங்களிப்போடு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். இன்றைக்கு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்திற்கு உயிராக இருப்பது நீர், அந்த நீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் 2 பேர், ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர் 3 பேரை ஒரு குழுவாக 5 பேரை நியமித்து 2 ஆண்டுக்கு முன்பு நியமித்தேன். அந்த குழு தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் வீணாக போய் கடலை கலக்கிறது, அது வீணாக போகிறதோ அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அதை சேமித்து வைக்க வேண்டும் என்பது இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதை இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் குடிமராமத்து திட்டத்தை நாங்கள் துவக்கினோம்.
அதை ஏறி ஆழப்படுத்துவது, கரையை பலப்படுத்துவது, வரத்து வாய்க்காலை சுத்தப்படுத்துவது, மதகை சீர் செய்வது, உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது அதை அந்த கால்வாயை சுத்தப்படுத்துவது இந்த திட்டத்தினுடைய நோக்கம். முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்னாலே பேசிய விவசாய சங்க தலைவர் குறிப்பிட்டதை போல விவசாய பங்களிப்போடு திட்டத்தை அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. வேண்டுமென்றே திட்டமிட்டு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்க்கின்றார்கள். அது நல்ல திட்டமா அல்லது மோசமான திட்டமா என்று பரிச்சாத்து முறையில் பரிசீலித்து நீங்கள் சொன்னால் திருத்திக் கொள்கிறோம். ஆகவே எதிர்க்கட்சி என்பதற்கு புறக்கணிப்பதில்லை, ஆனால் உண்மையாக சொன்னால் நாங்கள் வரவேற்போம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு பொதுமக்களிடத்திலும் விவசாயிகளிடத்திலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற குடிமராமத்து திட்டத்தை இன்றைக்கு குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற இன்றைக்கு விவசாய சங்க தலைவர்கள் பெருமையோடு சொல்லிக்கின்ற பொழுது நான் உண்மையிலே பெருமைப்படுகின்றேன். இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர்கள் மகிழ்ச்சி அடையும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன். ஆக இன்றைக்கு பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் இன்றைக்கு ஏரிகள் குளங்களிலே இன்றைக்கு சேமித்து வைக்கப்பட்டு நீர் ததும்பிக் கொண்டிருக்கின்றன. குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக இந்த பணி நடைபெற்றதன் விளைவு கூடுதலான நீர் சேமித்து வைக்கப்படுகிறது. விவசாயிகள் அந்த பணியை மேற்கொள்கின்ற பொழுது அந்த ஏரியில் இருக்கின்ற வண்டல் மண்ணை அழுகின்றார்கள். ஏரி ஆழமாகிறது வண்டல் மண் அழுவதால். அந்த வண்டல் மண் விவசாயிகளுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுகிறது. இரண்டு வழியிலே நன்மை பெறுகிறது. ஒன்று, இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழமாகிறது, அதில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாயிகளுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுகிறது. ஆகவே இந்த வண்டல் மண் இயற்கை உரமாக பயன்படுகின்ற பொழுது விளைச்சல் கூடுதலாக கிடைக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான திட்டம். அது மட்டுமல்ல, தடுப்பணைகள் 3 நாடு கால திட்டமாக தடுப்பணை நான் அறிவித்தேன். இந்த நீர் மேலாண்மை திட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த இடம்பெற்றுள்ள ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் எங்கெங்கெல்லாம் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள், அறிக்கையாக தாக்கல் செய்தார்கள். அது மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், பொதுமக்கள் கொடுத்த அந்த கோரிக்கையும் ஏற்று, விவசாய சங்க பிரதிகள் வைத்த கோரிக்கையும் ஏற்று, எங்கெல்லாம் பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் வீணாகிறதோ அங்கெல்லாம் ஒரு தடுப்பணையை கட்டி நீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக நான் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து இன்று வரை 650 கோடி இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்து பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் எதை அறிவித்தோனோ அதையெல்லாம் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாய பணி மக்கள் நன்மை என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே இன்றைக்கு மத்திய அரசோடு இணைந்து நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 8 இடங்களிலே இன்றைக்கு மார்க்கெட் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகள் பழங்கள் இதையெல்லாம் விற்பனை செய்வதற்காக இன்றைக்கு எங்களுடைய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த நடவடிக்கையின் காரணமாக நேற்றைய தினம் கூட மத்திய அரசு இதற்காக 217 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுகின்றது. இந்த நிதியின் வாயிலாக ஆங்காங்கே மார்க்கெட் அமைக்கப்பட்டு அந்த இடத்திலே கொண்டு போய் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறி பழங்களை விற்பனை செய்து கொள்ளலாம். அதற்காக 217 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுகின்ற மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எதற்காக சொல்லினு சொன்னால், இன்னைக்கு எனக்கு முன்னாலே பேசி சொன்னார்கள், இன்றைக்கு நெற்பயிர் விட்டால் மட்டும் போதாது, எங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி கூடுதல் வருமானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அதற்காக எங்களுடைய அரசு காய்களை பாதுகாத்து அதற்கென்று ஒரு தனி அமைப்பை உருவாக்கியிருக்கின்றோம். அதிலே குளிர்பாதன கிடங்குகள் அமைக்கப்படுகின்றன. விவசாயிகள் கொண்டு போகின்ற அந்த காய்கறி பழங்களை குளிர்பாதன கிடங்குகளை வைத்துக் கொள்ளலாம். விலை கட்டுப்படி ஆகின்ற பொழுது அதை எடுத்து விற்பனை செய்து பணமாக்கிக் கொள்ளலாம். எல்லா வசதியும் அதிலே ஏற்பாடு செய்து கொடுக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். அதுபோல வீட்டு காய்கறி தோட்டம், இன்றைக்கு வேளாண் பெருமக்கள் இணைந்தவர்களாக இருக்கிறோம், ஆனாலும் வீட்டுக்கு முன் காலி இடம் இருக்கும்,
அந்த காலி இடத்துல நம்முடைய காய்கறி பயிரிடுவதற்காக எங்களுடைய அரசு சிறப்பு திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றது. காய்கறி விதைகளை கொடுக்குறோம், வெண்ட விதை, பீக்கம் விதை, புடலம் விதை, இப்படி விதைகளை கொடுக்கின்ற பொழுது நீங்கள் வீட்டுக்கு முன்னாலே அந்த செடியை வளர்த்தி காய்கறி பறித்து நீங்களே உண்ணலாம். ஒரு நாலு மிளகாய் செடி வச்சுருந்தா போதும், அதிலிருந்து நம்ம வீட்டு செலவுக்கு முழுவதாயிரும். என்னுடைய வீட்டுக்கு முன்னால் என்னுடைய தந்தை இதுதான் பயிரிட்டு கொண்டிருந்தார். நாங்கள் காய்கறியே வாங்க மாட்டோம், மேக்சிமம் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் நாங்கள் காய்கறியும் வாங்கலை, எல்லாமே எங்கள் தோட்டத்திலே விளைஞ்சது. அது அப்படி நம்முடைய விவசாய குடிமக்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை தங்களுடைய தோட்டத்திலே உற்பத்தி செய்து கொள்ளலாம். வீட்டுக்கு முன்னிருக்கின்ற காலி இடத்திலேயே இந்த வீட்டு காய்கறி தோட்டத்தை அமைத்துக் கொள்ளலாம். இது எதற்காக சொல்லிட்டு சொன்னால், இதையெல்லாம் நம்முடைய உடலுக்கு நல்லது. இன்றைக்கு பல்வேறு நோய்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன, அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் விவசாய குடிமக்கள் இன்றைக்கு வேளாண் தொழிலாளர்கள் தான் சரி, அவருக்கு வீட்டுக்கு முன்னாலே ஒரு சிறிய அளவு இடமாவது இருக்கும், அதில் ஏதாவது ஒரு காய்கறி செடியை நீங்கள் உற்பத்தி செய்தால் அதில் இருக்கின்ற விளைகின்ற காய்கறி நம்முடைய வீட்டுக்கு உபயோகமாகும் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இன்றைக்கு விவசாயிகளுக்கு பல்வேறு வகையில் எங்களுடைய அரசு உதவி செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அந்த வகையில் அரசு விவசாயிகளுக்கு மானிய விலையில் விவசாயிக்கு அறிவி தரும். இன்றைக்கு டிராக்டரு பெண்கள் மேலே வாங்கினா, பெண் விவசாயி வாங்கினா 50% மானியம், 8 லட்சம் ரூபாய்னா 4 லட்சம் ரூபா மானியமாக தரும். அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு, அதே போல் ஆண்கள் விவசாயி வாங்கணும்னு சொன்னால் 40% மானியமாக தரும். அதே போல் இன்றைக்கு ஸ்ப்ரேயர் தரும், மானிய விலையில் உரம் தரும், விதைகள் தரும், எல்லாம் உணவு தானிய உற்பத்தியை பெருக்க வேணும். இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. எங்களுடைய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்த காரணத்தினால எனக்கு முன்னாலே விவசாய சங்க தலைவர் சொன்னதை போல இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக உணவு தானிய உற்பத்தியிலே தேசிய அளவிலே இன்றைக்கு கிருஷ்ணகர்மான விருதை 5 முறை பெற்றிருக்கிறது. விவசாயிகளுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்த காரணத்தினாலே இன்றைக்கு எங்களுடைய அரசு இன்றைக்கு தேசிய அளவில் விருதுகளை பெற்றிருக்கிறது. அதே போல இன்றைய தினம் கடுமையான வறட்சி, இன்றைக்கு வறட்சியான அந்த காலகட்டத்தில் கூட அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக 2,247 கோடி ரூபாய் இன்றைக்கு கொடுத்து உதவி அரசு எங்களுடைய அரசு. அதே போல பயிர் காப்பீட்டு திட்டம் கிட்டத்தட்ட தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக இந்தியாவிலேயே இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாய பொருடி மக்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டுத் தொகை வாங்கி கொடுத்ததிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரை 7,618 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாய பொருடி மக்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தந்த அரசு எங்களுடைய அரசு. அதே போல விவசாயிகள் உரிய நேரத்திலே பயிர் சாகுபடியை செய்ய வேண்டும், அதற்காக வட்டில்லா பயிர் கடன் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை எங்களுடைய அரசு 48,000 கோடி விவசாயிகளுக்கு கடனுதவி வழங்கியிருக்கின்றது. குறித்த காலத்தில் விவசாயிகள் வேளாண் பணியை மேற்கொள்வதற்காக எங்களுடைய அரசு கூட்டுறவு வங்கியின் மூலமாக இவ்வளவு தொகையை விவசாய குடிமக்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதேபோல இந்த டெல்டா பகுதி மட்டுமல்ல, இன்றைக்கு பல்வேறு பகுதியிலே இன்றைக்கு மானாவரி பயிர், இன்றைக்கு மக்காச்சோளம் பயிரிட்டுக்கின்ற அந்த விவசாயிகள் அமெரிக்கன் படைப்புல விழுந்த பொழுது பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகினார்கள். விவசாய சங்க பிரதிநிதிகளும் விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அப்படி மக்காச்சோளம் பயிரிட்ட விவசாய பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டுவதற்காக அம்மாவுடைய அரசு 186.25 லட்சம் கோடி இன்றைக்கு அந்த விவசாய பட்ட மக்களுக்கு இழப்பீட்டு தொகையாக கொடுத்தோம். அதே போல இந்த ஆண்டு இந்த மக்காச்சோள பயிர் பயிரிட்ட அந்த விவசாயிகள் இன்றைக்கு இந்த அமெரிக்கன் படைப்புழுவால் பாதிக்கப்பட்டார்கள். உடனே அரசுடைய கவனத்திற்கு தெரிந்தவுடனே உடனே வேளாண் துறை அதிகாரிகளை சென்று பார்வையிட்டு அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து அந்த விவசாயிகளை காப்பாற்றிய அரசு எங்களுடைய அரசு. அதற்காக 49 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். நல்ல விளைச்சல் இந்த ஆண்டு மக்காச்சோளம் நல்ல விளைச்சலை விவசாயிகள் பெற்றிருக்கின்றார்கள். அதே போல
எனக்கு முன்னாலே சொன்னாங்க, கால்நடை பூங்கா என்று விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும். அதற்காக ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஒன்று சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்டுக்கு அருகில் பிரம்மாண்டமான முறையில் நாங்கள் அந்த கால்நடை பூங்காவை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதிலே கால்நடை மருத்துவக் கல்லூரி வர இருக்கின்றது, ஆராய்ச்சி நிலையம் வர இருக்கின்றது. ஆகவே அங்கே ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக நாட்டின காளைகள் பாதுகாக்கப்படும், நாட்டின மாடுகள் பாதுகாக்கப்படும், அதுவும் ஆட்டிடங்கள் பாதுகாக்கப்படும். இதற்காக ஆராய்ச்சி நிலையமும் அமைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சுமார் 1000 கோடி ரூபாயில் உருவாக்க இருக்கின்றோம். 1866 ஏக்கர் நிலத்திலே, சாதாரண திட்டம் அல்ல, அதை விவசாயிகளுக்கு கலப்பின பசுகளை உருவாக்கி இன்றைக்கு நாள் ஒன்றுக்கு 10 லிட்டர் பால் கொடுப்பது என்று சொன்னால், நாள் ஒன்றுக்கு 30 லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய கரை பசுகளை நம்முடைய விவசாயிகளுக்கு அளித்து நல்ல லாபத்தை பெறுவதற்காக எங்களுடைய அரசு இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் ஆடு வளர்ப்பு அந்த திட்டத்திலே சேர்த்திருக்கின்றோம். அதை நாம் வளர்க்கின்ற ஆடு ஒரு 15 லிருந்து 20 கிலோ எடையுள்ள ஆடாக இருக்கும். அதை கிட்டத்தட்ட 40 கிலோ 50 கிலோ எடையுள்ள ஆடாக நாம் உருவாக்கி அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற பொழுது, அந்த ஆட்டை வளர்த்து விவசாயிகள் விற்பனை செய்கின்ற பொழுது கூடுதல் வருமானத்தை பெறுவார்கள். அது இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திட்டத்தை உருவாக்குவதற்காக விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், விவசாயிகளுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்க வேண்டும். விவசாயிகள் உபதொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு தொழில். அந்த கால்நடை வளர்ப்பை அரசு உரிய முறையிலே இன்றைக்கு மேற்கொண்டு நவீன ஆராய்ச்சியின் மூலமாக விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கின்ற அளவிற்கு அந்த கலப்பின பசுகளை உருவாக்கி தருவோம், கலப்பின ஆடுகளை உருவாக்கி தருவோம். அதனால் விவசாய குடிமக்கள் எதிர்காலத்திலே வருமானம் கூடுதலாக பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இன்றைக்கு இதே பிரச்சனையிலே அம்மாவுடைய அரசு தான் பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்குது. கிராமப்புறத்தில் இருக்கின்ற நம்முடைய குழந்தைகள் நல்ல கல்வி கிடைக்கும் என்பதற்காக அதிகமான கல்விக்கூடங்களை திறந்த அரசு எங்களுடைய அரசு. இன்றைக்கு ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி என்று நிறைய பள்ளிகள் கிராமந்தோறும் திறந்திருக்கிறோம். கிராமத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் உயர்கல்வி படிக்க என்பதற்காக இன்றைக்கு அம்மாவுடைய அரசு சுமார் 77 அரசு கலைக்கல்லூரியை திறந்திருக்கின்றோம். இதன் மூலமாக உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை இன்னைக்கு உயர்ந்திருக்குது. ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு கல்வி ஒரு விஞ்ஞானமாக மாறிவிட்டது. ஆக இன்றைக்கு விஞ்ஞான கல்வி பயின்ற பொழுது, நம்முடைய மாணவன் படித்து வருகின்ற பொழுது கிராமத்திலே நல்ல முறையிலே விவசாய பணிகளை மேற்கொள்கின்ற போது கூடுதலான வருமானம் கிடைக்கும். நவீன முறையிலே விவசாய பணிகளை மேற்கொள்ளலாம். அந்த நவீன முறையிலே விவசாய பணியை மேற்கொள்கின்ற பொழுது கூடுதல் வருமானம் கிடைப்பதற்கு எங்களுடைய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்ற செய்தி நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இங்கே டெல்டா பகுதியிலே இந்த ஆண்டு நல்ல விளைச்சல், கடற்கரை பகுதி வரை அனைத்து பகுதிக்கும் தடையில்லாமல் தண்ணீர் சென்றது. அதற்கு அம்மாவுடைய அரசு சுமார் 67 கோடி ரூபாய் இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு பணிகள் தூர்வாரப்பட்ட காரணத்தினால கடைமடை பகுதி வரை தண்ணீர் தடையில்லாமல் சென்றதன் விளைவாக டெல்டா பகுதியில் சுமார் 7 லட்சம் ஏக்கர் இன்றைக்கு கூடுதலாக நெற்பயிர் சாகுபடி செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லை அனைத்தும் கொள்முதல் செய்வதற்கும் எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிகளம் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 1899 கோடி ரூபாய் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. டெல்டா மாவட்டங்களில் மட்டும் 1485 நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதுவரை 14 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் 12 லட்சம் மெட்ரிக் டன் டெல்டா மாவட்டங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. 2.73 லட்சம் விவசாயிகள் இதன் மூலம் பயனடைத்துள்ளனர். சுமார் 2810 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. ஒரு குவிண்டால் சன்ன ரக நெல்லுக்கு ரூபாய் 1905 வழங்கப்படுகிறது. இதில் மாநில அரசின் ஊக்கத்தொகை ரூபாய் 70 ஆகும். ஒரு குவிண்டால் சாதாரண ரக நெல்லுக்கு 1865 வழங்கப்படுகிறது. இது மாநில அரசின் ஊக்கத்தொகை 55 ஆகும். அதே போல இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு பாசன மேம்பாட்டு திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இன்றைக்கு வருகின்ற நீரை முறையாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். இன்றைக்கு அப்படி முறையாக வழங்குகின்ற பொழுது விவசாயிகளுக்கு தங்குதடை இல்லாமல் நீர் கிடைக்கும். 20% நீர் வீணாக இருக்கிறது. ஆகவே அதை நீரை முறையாக பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு அந்த 20% நீர் மிச்சமாகின்றது. அந்த 20% நீர்
முழுமையாக விவசாயிகள் குறைக்கின்ற பொழுது நீர் தட்டுப்படாது இருக்காது. அதற்காக ஜிஏ கெனால் மேம்பாட்டுத் திட்டம் மற்றும் காவிரி உபநிலை உப வடிநிலம் பாசன அமைப்புகளை மேம்படுத்துதல், இந்த திட்டத்திற்காக எங்களுடைய அரசு ஜிஏ கெனால் மேம்பாட்டு திட்டத்திற்காக 2,298 கோடி ரூபாய் இன்றைக்கு செலவில் செயல்படுத்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான நிதியை ஆசிய வங்கியின் மூலமாக பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கான திட்ட தொடக்க விழா விரைவில் நடைபெறவுள்ள என்ற மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதேபோல காவிரி உப வடிநிலம் பாசன அமைப்புகளை மேம்படுத்த 5,590 கோடி ரூபாய் செலவில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு நபார்டு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவன நிதி உதவி பெற்று திட்டத்திற்கான தொடக்க விழா விரைவில் நடைபெறவுள்ள என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க விரும்புகின்றேன். இதன் மூலம் சுமார் 7,000 கோடி ரூபாய்க்கு மேல் இப்பகுதி நீர்ப்பாசன கட்டமைப்பு மேம்படுத்த செலவிடப்பட்டு விவசாயின் வாழ்வில் மறுமலர்ச்சியை இந்த அரசு ஏற்படுத்தும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதை நீண்ட காலமாக விவசாயிகள் வைத்த கோரிக்கையை எங்களுடைய அரசு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதை உணவு பதப்படுத்தும் தொகுப்பு நான் ஏற்கனவே சொன்னதை போல இன்றைக்கு இந்த அரசு தலா 10 ஏக்கரில் 8 உணவு பதப்படுத்தும் மையங்கள் சேலம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, கடலூர், தேனி, மதுரை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் அமைக்க மத்திய அரசின் அனுமதியை இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளது. இந்த முயற்சியை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மூங்கில்குடி கிராமத்தில் நன்னிலம் அரசு விதைப்பண்ணையில் 10 ஏக்கர் பரப்பில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெல்டா மாவட்ட பிரதான பயிரான அரிசி சார்ந்த உணவு பதப்படுத்தும் தொகுப்பு அமைத்து கொடுக்கப்படும். ஒருங்கிணைந்த வேளாண் வணிக மாதிரி அங்காடிகள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், சிதம்பரம் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய டெல்டா மாவட்ட பகுதியில் தலா 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் 15 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த வேளாண் வணிக மாதிரி அங்காடிகள் அமைக்கப்படும். ஒவ்வொரு மாதிரி அங்காடியிலும் உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தங்களுடைய தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கான நவீன சந்தை வசதிகளும் இடுபொருட்கள் விற்பனை மையம் பல் உணவு முற்றம் சிப்பம் கட்டுமறை குளிர்பதன கிடங்கு வணிக தொடர்பு மையங்கள் அமைத்து தரப்படும். பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் அமைக்கப்படும். நெல் ரகங்களில் பாதுகாவல் மறைந்த நெல் ஜெயராமன் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் திருவாரூர் மாவட்டம் நீண்டாமங்கலத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் அமைத்து கொடுக்கப்படும். உயர் தொழில்நுட்ப தோட்டக்கலை அபிவிருத்தி. பல்வேறு தோட்டக்கலை உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடியினை அதிகப்படுத்துவதுடன் பாதுகாக்கப்பட்ட சூழலில் சாகுபடி செய்யும் முறையான பசுமை குடில் சாகுபடி, நிழல் வலை குடில் சாகுபடி, பந்தல் சாகுபடி, நிலப்போர்வை மற்றும் சொட்டு நீர் பாசனம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை டெல்டா மாவட்ட விவசாயிகளே அறிமுகப்படுத்தி அவர்களது வருமானத்தை உயர்த்தும் நோக்கில் டெல்டா மாவட்டங்களில் 7,500 ஏக்கர் பரப்பளவில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும். கும்பகோணத்தில் வெற்றிலை சிறப்பு மையம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வெற்றிலை பயிருக்கான சிறப்பு மையம் 3 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். பாரம்பரியமாக முந்திரி சாகுபடி செய்யப்படும் கடலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் அடர் நடர்வு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முந்திரி சாகுபடி செய்வதன் மூலம் முந்திரி விவசாயிகளுக்கு அதிக வருவாய் கிடைத்திடும் வகையில் 2,500 ஏக்கர் பரப்பில் முந்திரி அடர் நடவு சாகுபடி செய்வதற்கான திட்டம் 6,27,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். கடலூர் மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கு தரமான சான்று பெற்ற விதைகளை வழங்க புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்களும் ஏற்கனவே உள்ள 2 விதை சுத்திகரிப்பு நிலையங்களின் தரத்தினை உயர்த்தி அதனை நவீனப்படுத்துவதற்காக 3,91,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாயிகள் உடனடியாக வேளாண் இடுபொருட்களை பெற்று காலத்தே சாகுபடி பணிகளை மேற்கொள்வதற்கு வசதியாக அவள் வசிக்கும் கிராமங்களுக்கு அருகிலேயே புதிதாக துணை வேளாண் விரிவாக்க மையங்கள் டெல்டா மாவட்டங்களில் 47 இடங்களில் 17,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரப்படும். புதிய தொழில்நுட்பங்களை ஒவ்வொரு விவசாயியும் கண்டு உணர்ந்து அவற்றை கடைபிடிக்க ஏதுவாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட விவசாயிகளை ஒருங்கிணைந்து அவர்களை அயல்நாட்டுக்கு அழைத்து செல்ல 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.
நம்முடைய விவசாயிகளை வெளிநாட்டுக்கு கூட்டி சென்று அங்கே இருக்கின்ற நவீன விவசாய பொருளை தெரிந்து கொண்டு நம்முடைய பகுதியிலே அந்த விவசாயத்தை மேற்கொண்டால் அதிகமான விளைச்சலை பெற்று அதிக லாபம் பெற முடியும். அதற்காக விவசாயிகளை வெளிநாட்டு செல்வதற்கு வெளிநாட்டு கூட்டி செல்வதற்கு எங்களுடைய அரசு 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுகிறது. வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் ஆராய்ச்சி உள்ளிட்ட தலைப்புகளில் நவீன உத்திகளை டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு விளக்கும் வகையில் மாபெரும் கண்காட்சி 1.2 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் நடத்தப்படும். டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தேவையான அதிக சக்தி கொண்ட 20 டிராக்டர்கள், டிராக்டரால் இயக்கக்கூடிய 10 நிலம் சமன் செய்யும் கருவிகள், 10 எண்கள் ரொட்டேட்டர் என்ற சேறு கலக்கும் கருவிகள், 51 வைக்கோல் கூட்டும் கருவிகள், 5 நெல்தானிய உலர்திகள் மற்றும் டெல்டா பகுதிக்கேற்ற 10 ஹேரக் நெல் அறுவடை இயந்திரங்கள் ஆகியவை வேளாண் பொறியியல் துறை மூலம் 7.46 கோடி மதிப்பீட்டில் வாங்கப்பட்டு தேவைப்படுகின்ற விவசாயிகளுக்கு குறைந்த வாய்க்கு விடப்படும். இங்கே அதிக அளவில் நெற்பயிர் சாகுபடி செஞ்சாங்க, எல்லாம் ஒரே நேரத்தில் விளைஞ்ச காரணத்தினாலே அந்த அறுவடை செய்கின்ற இயந்திரம் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். அதற்காக எங்களுடைய அரசு விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையிலே இந்த விவசாய கருவிகளை விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதே போல 20 வட்டார அளவிலான வேளாண் இயந்திரங்கள் வாடகை மையங்கள் அமைத்திட 2 கோடி ரூபாயும், 2 கரும்பு அறுவடைக்கேற்ற இயந்திரங்கள் வாடகை மையங்கள் அமைத்திட 1.20 கோடி ரூபாயும், அறுவடைக்கு பின் நேர்த்தி தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை இயந்திரங்களை விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை பண்ணை அளவிலேயே மதிப்பு கூட்டும் வகையில் 50 இயந்திரங்களுக்கு 75 லட்சம் ரூபாயும், பாசனத்திற்கான மின் தேவையினை பூர்த்தி செய்யும் வகையில் சூரிய சக்தியால் இயங்கும் 1000 பம்புசெட்டுகளை விவசாய நிலங்களில் நிறுவிட 23.70 கோடி தராங்க. நம்முடைய விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கப்படுகிற மின் மோட்டாரை 1000 விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். ஆக மொத்தம் 35.11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் பொறியியல் சேவையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். உழவர்களின் ஒளிவிளக்காகவும் அவர்களின் உற்ற தோழனாகவும் விளங்கும் தமிழ்நாடு அரசானது டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததோடு பயிர் சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பொதுப்பணித்துறை மூலமாக 6,550 கோடி ரூபாய் திட்டங்களும், வேளாண் துறை மூலமாக 179 கோடி 89 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு உட்கட்டமை வசதிகளும் நலத்திட்டங்களும் நிறைவேற்றப்படும். இதன் மூலம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல டெல்டா விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உயரும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே எங்களுடைய அரசு விவசாயியுடைய அரசு என்பதற்கு இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றோம். அது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற இருக்கின்றோம். உங்களுடைய துணையோடு இங்கே மேடையில் வீட்டுக்கின்ற விவசாய சங்க தலைவர்களோடு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் துவங்கப்பட்டு விட்டது. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு அமைச்சர் வேலுமணி அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் நான் எழுதிய கடிதத்தை ஆந்திர முதலமைச்சரிடம் கொடுத்தார். அவரும் நமக்கு துணை நிற்பதாக சொல்லியிருக்கின்றார். பிறகு ஒரு நாள் அடுத்த நாள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் வேலுமணி அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் நான் எழுதி கடிதத்தை கொண்டு போய் ஆந்திர முதலமைச்சருடைய தெலுங்கானா முதலமைச்சரிடம் கொடுத்தார். அவரும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே கோதாவரியிலிருந்து தெலுங்கானா ஆந்திரா மூலமாக நம்முடைய காவிரிக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு எங்களுடைய அரசு கடுமையான முயற்சிகளாக எடுக்கப்பட்டு வருகிறது. நான் ஏற்கனவே இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டு கொடுக்க வேண்டும் என்று மாண்பு பாரத பிரதமரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்திருக்கின்றேன். அதேபோல மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்த கோரிக்கை நிறைவேற்ற கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதன் அடிப்படையிலே கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நடைபெறுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. அதற்கு உள்ளாவே இந்த திட்டம் இந்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க முடிப்பதற்குள் இங்கே நம்முடைய மாண்பு அமைச்சர்கள், அண்ட மாநிலத்திற்கின்ற அமைச்சர்கள், தெலுங்கானா முதலமைச்சர், ஆந்திர முதலமைச்சரோடு பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது எளிதாக இந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. அதே கோதாவரியில் உற்பத்தி ஆகின்ற நீர்
வீணாக கடலிலே கலக்கின்றது. அப்படி வீணாக கடலில் கலக்கின்ற அந்த நீரை தெலுங்கானா ஆந்திரா வழியாக நம்முடைய தமிழ்நாட்டிற்கு காவையில் கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது நீர் பஞ்சமே இருக்காது. டெல்டா பாசன விவசாயிகளுக்கு உரித்த காலத்தில் நீர் கிடைக்கும், உரித்த நேரத்தில் வேளாண் பணிகளை மேற்கொள்ள முடியும். அதற்கும் எங்களுடைய அரசு தொடர்ந்து குரல் கொடுத்து அதற்கான பூர்வாங்க பணியை ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் எடுத்துவிட்டோம். நிச்சயமாக எங்களுடைய அரசு நிறைவேற்றியே தீரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இங்கே விவசாய பெருவடி மக்கள் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தமைக்கு அனைத்து விவசாய சங்க தலைவர்களும் ஒருங்கே இணைந்து காவிரி காப்பாளர் என்ற ஒரு அற்புதமான பட்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள். காவிரி காப்பாளர் என்றால் இந்த காவிரியை காக்க வேண்டும் என்ற பொருள் என்று நான் கருதுகின்றேன். இதோடு என்னை விட்டுவிடவில்லை, இனி எப்பொழுது பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பை இடத்துல கொடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக கண்ணை இமைகாப்பதை போல இந்த டெல்டா பாசன விவசாயிகளை நிச்சயம் நானும் எங்களுடைய அரசும் நிச்சயமாக காப்போம். ஐயப்பட வேண்டியதில்லை. நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயிகள் ஏற்படுகின்ற இன்றைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளும் நன்கு அறிந்திருக்கின்றேன். படிப்படியாக விவசாயிகள் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு, பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவதற்கு எங்களுடைய அரசு உங்களுக்கு அனைத்து வகையிலும் துணை நிற்கும் என்ற நேரத்தில் தெரிவித்து மிகச் சிறப்பாக இங்கே குழுமிருக்கின்ற விவசாயிகள் சங்க தலைவர்கள் எனக்கு அற்புதமான ஒரு பட்டத்தை தந்திருக்கின்றார்கள். காவிரி காப்பாளர் என்ற பட்டத்தை தந்திருக்கின்றார்கள். அதற்காக அந்த விவசாய சங்க தலைவர்கள் அனைவருக்கும் எனது ஒரு மனமார்ந்த நன்றியை அவளுக்கு உரித்தாக்கின்றேன். அதேபோல பெரியவர் ஐயா ரங்கநாதன் அவர்கள் அனுபவத்திலே சிறந்தவர், நடைபெற்ற சம்பவங்களை அழகாக சொன்னார்கள். அவர்தான் இந்த பட்டத்தை கொடுத்தார். ஆகவே அவரோடு, அவர் மட்டுமல்ல அவரோடு இணைந்து அத்தனை சங்க தலைவர்களும் ஒருங்கிணைந்து இந்த பட்டத்தை தயாரித்து எனக்கு தந்திருக்கின்றார்கள். அதற்கு நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த விவசாயிகளே கடமைப்பட்டுக்கின்றோம் என்ற நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு என் மனதிலே குடியிருப்பதெல்லாம் வேளாண் பெருமக்கள், விவசாய தொழிலாளிகள் இரண்டையும் இரண்டு கண் போல் நான் பார்க்கின்றேன். ஆகவே உங்களுடைய எதிர்காலம் சிறக்க எங்களுடைய அரசு அனைத்து வகையிலும் துணை நிற்கும் என்று சொல்லி அற்புதமான எங்களுக்கு காவிரி காப்பாளர் என்ற பட்டத்தை வழங்கிய மேடையில் வீட்டுக்கின்ற விவசாய சங்க தலைவர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மிக திரளாக குழுமிய விவசாய குடிமக்களுக்கும் உளமாற மனமாற நன்றி தெரிவிப்பதோடு இந்த கூட்டம் சீரும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இந்த விவசாய சங்க தலைவருக்கு துணை நின்ற இந்த மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தர் உணவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் காமராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமாற உளமாற நன்றி தெரிவிப்போடு அதே போல டெல்டா மாவட்டத்திலிருந்து வரி புரிந்திருக்கின்ற மாண்பு அமைச்சர் பெருமக்களுக்கும் அதே போல டெல்டா மாவட்டத்திலிருந்து வரி புரிந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மாநில உறுப்பினர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய மனமாற உளமாற நன்றி தெரிவித்து அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் நன்றி வணக்கம்.